ஆல் வீவர்ஸ், வெல்கம் டு த நாலேஜ் லுமின் அறிவொளி யூடியூப் சேனல். இன்றைய அறிவொளியின் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியம் தரும் தகவல்களில் நாம் காணும் உயிரினம்தான் அணில் ஸ்குவைரல். நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்திய அணில். அணில் ஸ்குவைரல் மரத்தில் வசிக்கும் ஒரு கொறிணி ரோனன்ட், அதாவது உணவை குறித்து உண்ணும் சிறு விலங்கு. அணிலின் பல வகைகள் உண்டு. நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்திய அணில். இந்தியாவில் காணப்படும் அணில்கள் வெளிச்சாம்பல் நிறத்தின் முதுகில் மூன்று கோடுகளை கொண்டிருக்கும் அணில்களின் ஆங்கில பெயர் ஸ்குவைரல். அணில்கள் சுமார் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல, 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்துள்ளது என நமது ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இவை வாழும் இடங்கள் பனித்துருவங்கள், கடும் பாலைவனங்கள் தவிர்த்து மற்ற அனைத்து வகை வெப்பமண்டலங்களிலும் மலைக்காடுகளிலும் வசிக்கும் அதிசயமான உயிரினம் அணில்கள். அணில்களின் வகைகள் நிலத்து அணில், மரத்து அணில், கிரவுண்ட் அணில், ட்ரீ ஸ்குவைரல், பறக்கும் அணில்கள், ஃப்ளையிங் ஸ்குவைரல், ராட்சத அணில்கள், ஜெயண்ட் ஸ்குவைரல் போன்ற பல வகைகள் உண்டு. புசு புசு வாழும் மரமேறும் விலங்குகளுக்கு அவசியமான கூரிய பார்வை திறன் கொண்ட பெரிய கண்களும் எடை குறைந்த உடலும் கொண்டவை. பின்னங்கால்கள் முன்னங்கால்களை விடமும் நீளமானவை. 4 அல்லது 5 விரல்களை கொண்டிருக்கும் இவற்றின் பாதங்கள் மற்ற பாலுண்ணிகளைப் போலன்று இல்லாமல் மரத்தின் தலைகீழாக 180 டிகிரி கோணத்தில் நிற்கும் வல்லமை பெற்றவையே அணில்கள். ஸ்குவைரல் இந்த அணில்களின் கணுக்கால்கள் 180 டிகிரி வரை திருப்பிக் கொடுக்கும் போது இதன் பின்னங்கால்கள் பாதங்கள் மேல் நோக்கி மரப்பட்டிகளை வலுவாக பற்றி கொள்ளும் ஆற்றல் கொண்டன. இதன் நீளம் 7 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியவை. இவற்றின் எடை 10 கிராம் மட்டுமே இருக்கும். பெரும்பாலும் பழங்கள், கொட்டைகள், விதைகள், புழுக்கள் உண்டு வாழும் தாவர உண்ணிகள் என்றாலும் பல அணில்கள் சிறு பூச்சிகளையும் பறவைகள் மற்றும் விலங்குகள் முட்டைகள் குட்டி பாம்புகள் போன்றவற்றையும் உண்ணும் அணில்களும் உள்ளன. இந்த அணில் ரகங்களின் பூர்வீகம் அமெரிக்கா, யுரேசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளாகும். மரங்களின் அல்லது வீடுகளின் மறைவான இடமாக பார்த்து தேங்காய் நார், பஞ்சு போன்றவற்றின் கொண்டு கூடுகள் கட்டும் ஆற்றல் கொண்டது. இவை ஆண்டுக்கு 1 முறை அல்லது 2 முறைகள் இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றல் பெற்றவை. இவை 3 முதல் 6 வாரங்களில் குட்டிகளை ஈன்றிடும். பிறகு குட்டிகளுக்கு அவ்வளோ பார்வை திறன், கண் பார்வையோ பற்களோ பார்வை திறனோ ஈன்றெடுக்கும் போது இருக்காது. பெரும்பாலும் இதன் அணில் தன் குட்டிகளை, பெண் அணில்களே குட்டிகளை பராமரிக்கும். இளம் அணில்கள் ஒரே வருடத்தில் இறந்து போவதும் உண்டு. மற்றபடி வளர்ந்து அணில்கள் 5 முதல் 10 ஆண்டு வரையிலும் வளர்க்கப்படுகின்றன. இவற்றை வீடுகளிலும் பிடித்து வளர்க்கலாம். அவ்வாறு வீடுகளில் பிடித்து வளர்க்கப்பட்டால் 10 முதல் 20 ஆண்டுகள் வரையிலும் உயிர் வாழும் ஆற்றல் கொண்டவை. இவற்றின் ஆயுட்காலம் 5 முதல் சாதாரணமாக 10 ஆண்டுகள் தான். நாம் வீட்டில் வளர்க்கும் போது 20 ஆண்டுகள் வரையும் வாழலாம் என்று கூறப்படுகிறது. அணிலின் வாழ் அதற்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பது மற்றொரு சுவாரஸ்யம். நீண்ட சிறு கம்பி அல்லது கிளையில் அணில் செல்லும் போது வாள்களை இருக்க பக்கமாக ஆட்டிக்கொண்டே செல்வது தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்வதற்காக. எதிரிகள் தென்பட்டால் மற்ற அணில்களுக்கு எச்சரிக்கை விடுக்க குரல் கொடுக்காமல் புத்திசாலித்தனமாக வாளினை உயர்த்தி 3 முறை ஆட்டும். மற்ற அணில்கள் கவனித்து உடனே உஷாராகிவிடும். உறங்கும்போது குளிர் மற்றும் மழைக்காலங்களிலும் வாளினால் தன் உடலை சுருட்டி போர்த்தி கதகதப்பாக தன்னை வைத்துக் கொள்ளும். அதே நேரம் வெயில் காலங்களின் வழுக்கு வதன் இரத்தத்தை பாய்ச்சி உடலை குளிர்ச்சியாக்கிக் கொள்ளும். மரங்கள் சுவர்களில் இருந்து சில நேரங்களில் தலைகீழாக குதிக்கும் நேர்கையில் வாள் இதற்கு ஒரு பாராசூட் போன்று பயன்படுகிறது. மரங்களில் வசிக்கும் கொறித்துண்ணியான அணில்களானது முதன் முதலில் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளையே தாயகமாக கொண்டிருந்தன. அதன் பிறகே அணில்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள அணில்கள் இந்தியன் ஃபார்ம் ஸ்கெரில்ஸ், இந்தியன் பால்ம் ஸ்குவைரல் என்று அழைக்கப்படும். இந்தியாவில் உள்ள அணில்களுக்கு முதுகில் 3 கோடுகள் இருக்கும். இந்த 3 கோடுகள், 5 கோடுகள் உள்ள அணில்கள் வட இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அணிலுக்கு 4 முற்பற்கள் இருக்கும். இதன் முன்பற்கள் மிக நீளமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் கூர்மையாகவும் தொடர்ந்து வளரும் ஆற்றல் கொண்டது இந்த பற்கள் கொண்டது. இது ஆண்டுக்கு 6 அங்குல அளவில் வளரும் ஆற்றல் கொண்டது இதன் முன்பற்பக்கள். இதனால்தான் அணில்கள் எப்போதும் மரப்பட்டைகளையும் கொட்டைகளையும் மற்றும் கையில் கிடைத்த ஏதாவது ஒன்றை தொடர்ந்து குறித்து கொண்டே இருக்கும். இப்படி அணில்கள் குறிக்காவிட்டால் பற்கள் தொடர்ந்து நீளமாக வளர்ந்துவிடும். அப்படி நீளமாக வளர்ந்துவிட்டால் அதன் வாயை அசைக்கக்கூட முடியாது. ஆகையால் தான் எப்போது பார்த்தாலும் அணில்கள் எதையாவது குறித்து கொண்டே இருக்கும்.
ஆண் அணிலானது பெண் அணிலை கவர்வது மற்றொரு சுவாரஸ்யம். ஒரு ஆண் அணிலானது பெண் அணிலை சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதன் மனத்தை வைத்து கண்டுபிடித்து விடுமாம். அணில்கள் இனப்பிற்க காலம் பிப்ரவரி மே மாதம் வரையாகும். கர்ப்பகாலம் மொத்தம் 44 நாட்கள். பொதுவாக ஒரு கர்ப்பத்தில் 2 முதல் 4 குட்டி வரை ஈனும் ஆற்றல் பெற்றவை அணில்கள். புதிதாக பிறந்த அணில் குட்டிக்கு 1 இன்ச் நீளம் மட்டுமே இருக்கும். அணிலால் ஒரு உடல் நீளத்தை போல 10 மடங்கு தூரத்திற்கு குதிக்க முடியும். அணில்களின் சராசரியாக வாரத்திற்கு 680 கிராம் உணவை சாப்பிடும் ஆற்றல் கொண்டவை. அணில்கள் பொதுவாக மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஆற்றல் பெற்றவை. அணில் இனங்களில் மிகச்சிறியது ஆப்பிரிக்க பிக்மி அணில் ஆகும். இது சுமார் 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. உலகின் மிகப்பெரிய அணில் இந்திய ராட்சத அணில் இந்தியன் ஜெயண்ட் ஸ்குயரல் ஆகும். இது 3 அடி நீளம் வரை வளரும். உலகம் முழுவதும் மொத்தமாக 275 வகையான அணில் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பறக்கும் அணில்கள் மட்டுமே 44 வகைகளாக காணப்படுகின்றன. கடவுளின் உன்னத படைப்பில் இவ்வளவு ஆச்சரிய தகவல்கள் நிறைந்த அணில்களால் இதுவரை மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்பட்டது கிடையாது. ஆனால் மாமிச வெறி பிடித்த மனிதர்கள் பலரால் அணில்கள் பல விதங்களிலும் வேட்டையாடப்படுகின்றன. கடவுளின் உன்னத படைப்பில் பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்காகவே பிறக்கின்றனர். பூமியில் தோன்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் நிச்சயம் மரணம் என்பது ஒரு நாள் உறுதியான ஒன்று. பூமியில் வாழப்பிறந்த உயிரினங்கள் யாதும் மற்ற உயிரினங்களை தாக்கு அழிப்பது கிடையாது. மனிதர்கள் மட்டுமே வேட்டையாடி இது போன்ற உயிரினங்களை அழித்து உண்டு வருகின்றனர். எனவே பூமியில் வாழப்பிறந்த உயிரினங்களை வேட்டையாடாமல் தவிர்ப்பது மிக நன்றான ஒன்றாகும். வீவர்ஸ், இன்றைய பதிவில் நாம் அணில்கள் பற்றிய ஆச்சரியமூட்டும் பலவித தகவல்கள் பார்த்தோம். அதிசய உயிரினமான அணில்கள் பற்றிய தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த சுவாரஸ்யங்கள் நிறைந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். மேலும் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியமூட்டும் தகவல்களில் இது போன்ற பல விதமான உயிரினங்களின் தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். மேலும் இது போன்ற பலவித உயிரினங்களின் தகவல்களை நாடுலுமை நரிவொலியில் பதிவிட உள்ளோம். பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாடுலுமை நரிவொலி யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாடுலுமை அறிவொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாடுலுமை அறிவொலி யூடியூப் சேனல். வேறொரு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யங்கள் நிறைந்த தகவல்களுடன் சந்திக்கலாம்.